இவங்க எல்லாம் குட்கா விக்கிறதுலேயே அவங்க நேரத்தை வீணாகிட்டு இருக்காங்க. இவங்க டெங்கு பற்றியோ மக்களை பற்றி எங்கே கவலைப்பட்டு போகிறாங்க இவங்களா? ஆனால் தமிழ்நாட்டிலே எங்கள் அம்மா ஆட்சியில் டெங்கே உள்ளே வராது. இப்படியெல்லாம் அமைச்சர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறது அசிங்கமாக இருக்குது. முதல் பிரச்சனை என்னென்னா, முதல் காரணம் என்னென்னா, தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் டெங்கு பிரச்சனை இல்லை என்று பொய் பிரச்சாரம் சொன்னதால் தான் முக்கிய காரணமே. இந்த மக்கள் மத்தியில் சாய்ஸ் கொடுக்க மாட்டாங்க ஊடகம். அப்படி கொடுத்தாங்கன்னா கூட இவங்க வருவாங்களா, இந்த நடிகர் வருவாரா, அந்த நடிகர் வருவாரா, இதுதான் வாதம் நடந்துட்டு இருக்கல. மக்கள் யார் உண்மையிலேயும் விரும்புகிறாங்களோ அது இந்த விவாதங்கள்லாம் நடக்கிறது கிடையாது. சிங்கப்பூர் ஆசியாவிலே ஒரு முன்னேறிய நாடு. அப்படிப்பட்ட சிங்கப்பூரிலும் ஆண்டுதோறும் டெங்கு வருகிறது. ஆனால் அந்த நாட்டிலே அதை ஏற்றுக்கொண்டு மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே எங்கள் அம்மா ஆட்சியில் டெங்கே உள்ளே வராது. இப்படியெல்லாம் அமைச்சர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறது அசிங்கமாக இருக்குது. இதனால தான் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தவில்லை. இந்த தடுப்பதற்கு வருமுன் காப்போம் என தடுப்பதற்கு நிலவேம்பு கஷாயம். அப்படி டெங்கு வந்தால் பிளேட்லெட் குறைவாக வந்தால், அதாவது பிளேட்லெட் என்றால் 10,000 அல்லது 20,000 வந்தால் பப்பாளி இலை கஷாயம் கொடுத்தால் 2-3 நாட்களில் பிளேட்லெட் 80,000 போயிட்டுருக்குது. நான் நிறைய பார்த்துருக்கேன். அது மட்டுமில்லை, இந்த கொசு ஏடிஸ் ஈஜிப்டைனர் கொசு, பகலில் கடிக்கிற கொசு இது. இந்த கொசு உள்ள இந்த கிருமி வைரஸ் தான் டெங்கு வைரஸ். இதே கொசு தான் சிக்கன்குன்யா, ஜிக்கா வைரஸ், எல்லோ ஃபீவர் வைரஸ், டெங்கு வைரஸ். இந்த 4 வைரஸும் இந்த கொசுக்குள்ள இருக்கு. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும், ஃபாகிங் பண்ணணும், தண்ணி தேங்கி நிற்கிற இடத்துலலாம் அதெல்லாம் தண்ணியில் அப்புறப்படுத்தணும். குறிப்பாக வீடுகளில் மொட்டை மாடியிலையோ அல்ல கொட்டாங்குச்சியிலையோ அல்லது டயர் டியூப்லையோ பூத்தொட்டிகளிலோ இதெல்லாம் அப்புறப்படுத்தணும்னு தொடர்ந்து தொலைக்காட்சியிலையோ வானொலியிலையோ நேரடியாக மக்கள் மத்தியில் போய் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஆனால் ஏற்படுத்த தவறி விட்டார்கள். மீண்டும் இன்னொன்று, நேற்றுலேருந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் யாராவது மர்ம காய்ச்சலுக்கு வந்தால் அதை வந்து பரிசோதனை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. டெஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு மறைமுகமான ஒரு செய்தி போயிருக்கு. ஏன்னா அதை வந்து டெங்குன்னு டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவாக வந்ததுன்னா அவங்க இறந்துட்டாங்கன்னா டெங்குனால் இவ்வளோ பேர் இறந்துட்டாங்கன்னு தமிழ்நாடு அவப்பேர் வந்துடுமா? இது வந்து மருத்துவ நெறிமுறைகளுக்கு எதிரானது. இட் இஸ் அகேன்ஸ்ட் மெடிக்கல் எத்திக்ஸ். இது யாராவது ஒரு காய்ச்சல் வந்தால் உடனடியாக முதல்ல வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி டெஸ்ட் பண்ணணும். ஆனால் இப்போது இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, டெஸ்ட் பண்ணாதீங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டாம், மர்ம காய்ச்சலுக்கு வைத்தியம் பண்ணுங்க. இதெல்லாம் மிக மோசம். தமிழ்நாடு மோசமாக இருக்கு, இப்போ மிக மோசமாக போயிடுச்சு. அதாவது முதல் பிரச்சனை என்னன்னா, முதல் காரணம் என்னன்னா, தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டில் டெங்கு பிரச்சனை இல்லை என்று பொய் பிரச்சாரம் சொன்னதால் தான் முக்கிய காரணமே. இப்போ எங்கேயாவது பிரச்சனைனா அது ஏற்றுக்குங்க. இருக்குன்னா மக்கள் வந்து மெத்தனமாக இருக்க மாட்டாங்க. இப்போ எல்லாம் மக்களுக்கு தெரியல. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் பயம் வந்துருக்கு. இது 5 மாதங்களாக பல வகையில் வந்து மக்கள் மத்தியில் டெங்கு இருக்குது, ஜாக்கிரதையாக இருங்க, பிள்ளைங்களுக்கெல்லாம் ஜாக்கிரதையாக கொண்டு பார்த்துங்க, பகல் நேரத்தில் ஃபுல் ஸ்லீவ் தான் போடுங்க, இல்லை பகலில் கடிக்கிற கொசு சுற்றி வீட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் அப்புறப்படுத்துங்க. இப்பெல்லாம் தொடர்ந்து பிரச்சாரம் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அது தவிர்த்துருக்கலாம். ஆனால் பிரச்சாரமே செய்யலையே. இந்த இவங்க எல்லாம் குட்கா விற்கிறதுலே அவங்க நேரத்தை வீணாகிட்டு இருக்காங்க. இவங்க டெங்கு பத்தியோ மக்களை பத்தி எங்க கவலைப்பட்டு போறாங்க இவங்களா? நோய்க்கு மட்டுமா இல்ல இந்த அரசுக்கு சேர்த்து சொல்ல வரீங்க? இந்த அரசுக்கு வந்து மக்கள் தான் முடிவு பண்ணணும். நோய்க்கு வந்து எங்ககிட்ட இருக்கு, ஆனா அந்த மக்கள் இந்த அரசுக்கு வந்து பார்த்தா மக்கள் இன்னைக்கு, ஆனா நீ மக்கள் இன்னைக்கு கோபத்துல இருக்கிறாங்க, அது மட்டும் உறுதி. மக்கள் வந்து மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டு இருக்கோம், செஞ்சிட்டோம், மீண்டும் இந்த அரசாங்கத்தை கொண்டு வந்தது தவறுன்னு இப்போ மக்கள் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. குறிப்பாக இளைஞர் பெண்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அவருக்கு நன்றி. ஏன்னா இது போன்ற கருத்துக்கள் வந்து பொதுவான மக்கள் மனசில் இருக்கு.
அது மட்டுமல்ல, திரு சாருஹாசன் அவர்கள் சொன்ன முக்கியமான கருத்து என்னன்னா, 50 ஆண்டு காலம் ஆட்சி செய்த திராவிட கட்சி தமிழ்நாட்டை சீரழித்து விட்டது. அது மிக முக்கியமான ஒரு கருத்து, உண்மையான கருத்து. அதனால தான் மக்கள் வந்து வேற யாராவது வரமாட்டாங்களா அந்த ஒரு ஏக்கத்தில் இருக்கிறாங்க. சாருஹாசன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றி. இது போ அவரை போன்று பல பேர் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கின்றார்கள். அதை வந்து ஊடகம் கொஞ்சம் வெளிப்படுத்தணும். ஏன்னா எனக்கு ஊடகங்கள் வந்து ஒரு மாற்று யாருன்னு வந்து சொல்ல தயங்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் அதிமுக அல்ல திமுக, அதிமுக திமுகன்னு மாறி மாறி தான் ஊடகங்கள். இவங்க ஒரு ஆல்டர்னேட் வந்து மக்கள் மத்தியில் சாய்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஊடகம் அப்படி கொடுத்தாங்கன்னா கூட இவங்க வருவாங்களா, இந்த நடிகர் வருவாரா, அந்த நடிகர் வருவாரா, இதுதான் விவாதம் நடந்துட்டு இருக்குதுல்ல. மக்கள் யார் உண்மையிலேயே விரும்புகிறாங்களோ அது இந்த விவாதங்கள்லாம் நடக்கிறது கிடையாது. இன்று சென்னையில் டெங்கு காய்ச்சலுக்கு எதிர்சக்தி வர வேண்டும் என பாட்டாளி மக்கட்சி சார்பில் சென்னை பெருநகர் பகுதி முழுவதும் 200 வார்டுகளில் நிலவேம்பு கஷாயம் கொடுக்க நாங்கள் முடிவு செய்து இன்று அதை துவங்கி இருக்கின்றோம். இந்த வாரம் முழுவதும் சென்னையில் உள்ள 200 வார்டுகளிலும் பாட்டாளி மக்கட்சி சார்பில், பசுமை தாயகம் சார்பில் பொதுமக்களுக்கு நிலவேம்பு கஷாயம் கொடுக்கப்படும். இது அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை, அரசாங்கம் செய்ய தவறிவிட்டார்கள். ஆக நாங்கள் அதை செய்கின்றோம். இது கடந்த 5 மாதங்களாக தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் செய்து வருகின்றோம். இந்த நிலவேம்பு கஷாயம் குடித்தால் மக்களுக்கு எதிர்ப்பு சக்தி வரும். இன்று டெங்கால் மிகப்பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்கிறது. 5 மாதங்களாக பல முறை அரசாங்கத்திடம் சொல்லியிருக்கின்றோம், எச்சரித்திருக்கின்றோம், அறிக்கைகள் போராட்டங்கள் நாங்கள் செய்திருக்கின்றோம். தடுப்பு நடவடிக்கைகள் உடனடியாக எடுக்க வேண்டும் என அரசாங்கம் அதை தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்க தவறிவிட்டார்கள். The government of Tamil Nadu has miserably failed in controlling dengue, especially the health department. இந்த 5 மாதங்களாக தமிழக அரசு தமிழ்நாட்டிலே டெங்கு பிரச்சனையே இல்லை என்று பொய் பிரச்சாரம் செய்து வந்தார்கள். இன்று டெங்குனாலே தமிழ்நாட்டில் மட்டும் 200க்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கின்றார்கள்.